السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنتي كلام مغفرتي مقام ونور أجسام ودين إسلام. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا مولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. سبحان الله وبحمده عدد خلقه، سبحان الله وبحمده رضا نفسه، سبحان الله وبحمده إذن تارسه، سبحان الله وبحمده مداد كلماته. وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم بفضل بسم الله الرحمن الرحيم، ولولا فضل الله عليكم ورحمته وأن الله رؤوف رحيم. يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر. ولولا فضل الله عليكم ورحمته ما زكى منكم من أحد أبدا ولكن الله يزكي من يشاء والله سميع عليم. وقال النبي صلى الله عليه وسلم ஜாலிசன் இந்தி இது அவுஹா இலைஹி காலத் வக்கான இதா அவுஹா இலைஹி ஆகத கை ஹையதி சபாத் வைன்னஹு அவுஹா இலைஹி வஹுவ ஜாலிசன் இந்த யா ஆயிஷா அபுஷிர் قالت فقلت بحمد الله لا حمدك அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல ஒளிகளே, நாமெல்லாம் அருள் வாய்ந்த பரக்கத்து பொருந்திய ரமலானுடைய தேட்டத்தில் உயர்வான நல்லருளை தேடக்கூடியவர்களாக இத்தக்கும் மினன் நீரான் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலையின் இறுதியில் ரமலானுடைய பிந்திய பத்தில் நாம் வீதியிருக்கின்றோம். ரமலான் அருள் வாய்ந்த ஒரு மாதம், எல்லா சீரம்சங்களும் சிறப்புகளும் தன்னுள் அடக்கப்பட்டு தனக்குத்தான் மிக உயர்வான அந்தஸ்துக்களை பெற்று மனிதர்களுக்கு அல்லாஹ்வினிடத்தில் அருள் வாங்கி அருள் வாழிக்கின்ற ஒரு அருள்மிக்க ஒரு மாதமாக அந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கான். அதிகமான மக்கள் இஸ்லாத்திலே
ஓதி விளங்கி ஹதீஸுகளை தமிழ்களிலே படித்து இன்னும் உலமா பெருமக்களின் மூலமாக கேட்டு அவைகளை சீர்திருத்தம் அடைய முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஒரு காலத்தில் பயான் ஹதீஸுகளை கேட்பது மிக அரிதானது. ஆனால் இப்பவெல்லாம் ரொம்ப நவீனமான முறைகளிலே பயான்களும் ஹதீஸுகளும் கருத்துக்களும் மக்களுக்கு அவர்கள் பார்க்க முடியாத அளவிற்கு, தேவையில்லாத அளவிற்கு அள்ளி வீசப்பட்டு கொண்டிருக்கும். அதனுடைய செயல்திறன்கள் விளங்கி தவறை திருத்தி தான் உயர்வான அமல்கள் செய்ய வேண்டும் என்பது குறைந்து கொண்டிருக்கின்றது. ஆக சுருக்கமாக விளக்கங்களும் வியாக்கியானங்களும் விரிவுரை சொல்லக்கூடியவர்களும் நிறைந்து விட்டார்கள். அல்லாஹுவை பற்றி உள்ள உள்ளச்சமும் மாணவியை பின்பற்றுகின்ற மகத்துவமும் சுன்னத்துக்களை கடைபிடிக்கின்ற நிலைகளும் வேறறுத்து தட்டி எடுக்கப்பட்டு அது மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் வியாக்கியானம், கேள்விகள், இல்லை என்ற விவாதம், மறுக்கும் கருத்துக்கள், இதெல்லாம் எப்படி இந்த மனித சமுதாயத்திற்கு கிடைத்தது? ஷைத்தான் அப்பவே அல்லாஹ்விடத்தில் ஒரு வாதா வாங்கிட்டு வந்தான். ல உகுவி என்னக்கு மஜ்மீன், ரப்பே நீ என்னை படைத்தாய், உனக்கு நான் கட்டுப்பட்டேன், நீ சொல்வதையெல்லாம் தலை சாய்த்தேன், சிரமேற்கொண்டேன், ஆனால் நீ படைத்த ஆழத்திற்குத்தான் நான் சுஜூது செய்ய முடியாது என்று மறுத்தேன். ஒரு அம்ரு, அந்த அம்ருக்கு மறுத்ததன் காரணமாக நீ என்னை இன்னக ரஜீம் இன்ன அலைக்கல் ஆயினத்தி இலாயோமித்தீன் என்று மண்ணோடு தூக்கி அடித்து விட்டாய். நான் மீண்டும் வந்து உடத்தில் கேட்டேன், இல்லை உபுவி என்ன காஜ்மாயின், எல்லா மக்களையும் ஒட்டுமொத்தமாக நான் வழிகெடுப்பேன்னு கேட்டேன். ஆனால் நீ சொன்னாய், இல்லா இபாதக்கள் முஹ்லசீன், என்னுடைய நல்லடியார்கள் முஹ்லிசீன்களை தூய்மையானவர்களை டச் பண்ண முடியாதுன்ட்டான்லாம். டச்சே பண்ண முடியாது என்கின்ற போது வழி கொடுத்தல் அங்கு சாத்தியமில்லை. அப்புறம் எதற்கு, எங்கனம், ஏன் வியாக்கியானம் தேவை? படிப்பது அறிவதற்கு, அறிந்த பிறகு அமல் செய்ய வேண்டியது தானே. படித்ததை கொண்டு மக்களை வழி கெடுக்கக்கூடிய கூட்டங்கள் நிறைந்து விட்டதன் காரணமாக 73 கூட்டங்களில் மெய்நிலை கண்ட ஞானி குத்துபுலக்தா கவுசுல் ஆலம் ஹுனியா என்று சொல்லக்கூடிய சொந்த கரத்தால் எழுதிய அந்த கிதாபில் விவரிக்கப்பட்ட அந்த 72 கூட்டங்களும் வழிகேடர்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாத், மக்கள் நேர் வழி பெற்றவர்கள். ஆனால் அவரிடத்தில் 3 அம்ச திட்டம் இல்லையே. 1, ஜமாத்தோடு சேர்ந்திருப்பது, எல்லா சூழலிலும் ஜமாத்தை விட்டு பிரிவது கூடாது. ஜமாத் என்று சொன்னால் பள்ளியை நிர்வகிப்பதோ, ஒரு மஹல்லாவோ, ஒரு கூட்டு முறையோ, அல்லது ஒரு திருமணத்தில் கலக்குவதோ, ஒரு 1500 பேர், 1000 பேர், 5000 பேர் ஒன்று சேருவதோ, அது ஜமாத் அல்ல. அது ஒரு பேருக்கு ஜமாத்தானாலும் ஒட்டுமொத்த ஜமாத், ஃபிர்கா இல்லாமல் அஹ்லு சுன்னாவல் ஜமாத்திலே உம்மத்தே முஹம்மதியா. இந்த உம்மத்தே முஹம்மதியா என்பது ஓர் அணியின் கீழ், ஓர் கொடியின் கீழ், பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் என்ற அணியின் கீழ் நின்றால்தான் வெற்றி.
நின்றாலே போதும், வெற்றி கிடைச்சி போயிடும். அந்த வெற்றியின் பின்னால்தான் அறியுதல், படித்தல், விளங்குதல், தன் தவறை களையுதல், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இத்தாஅத் வழிபடுதல், அல்லாஹுவை அஞ்சுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹாஃபல்லா ஹாஃபலஹு குல்லி ஷை, அல்லாஹுவை நீ அஞ்சினால் உலகம் உன்னை அஞ்சும்னு சொன்னாங்க. ஒரு தடவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வயல் காட்டை கடந்து போக வேண்டிய ஒரு சூழல். அந்த இடத்துல மிக பிரமாண்டமான ஒரு சிங்கம் ஒன்று படுத்திருக்கு. ஒரு சிறிய கல்லை எடுத்தார்கள். மனிதர்களுக்கு இடையூறு தரும் பொருட்டு இங்கு படுக்காதே, பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று எரிந்தார்கள். காதலே பட்டு அந்த சிங்கம் கத்திக்கொண்டு ஓடி மக்கள் பகுதியை விட்டு ஓடிவிட்டது. நாம் சிந்திக்க வேண்டாமா? சத்திய சஹாபாக்களின் வாழ்வுகளெல்லாம் அர்த்தமுடையவைகளாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்மை குஃபார்களும் எதிரிகளும் மாற்று நிலைகளில் இஸ்லாமிய பள்ளிகளையும் மதரசாக்களையும் சூறையாடக்கூடிய கயவர்களும் மிகைத்து விட்டார்கள் என்று சொன்னால் இதற்கு புனை நாம் தான் ஏற்க வேண்டும். காரணம் என்ன? மூன்று அம்ச திட்டம் சொன்னோம். ஒன்று, ஜமாத்தின் ஐக்கியத்தில் ஒரே அணியாக, ஒரே ஜமாத்தாக, ஒரே உம்மத்தாக இருப்பது. அது இன்னைக்கு நம்மிடத்தில் சாத்தியமில்லை. இந்த சாத்திய கூறு இல்லாததனால் அங்கு தவிடுபடியாக ஆக்கப்படுவது இஸ்லாமிய கூடங்கள் தான், இஸ்லாமிய பள்ளிகள் மதரசாக்கள், முஸ்லிமான பெண்களின் கர்ப்பங்கள் தான் சூறையாடப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சொச்ச சஹாபாக்கள், பத்ருல எத்தனை நபர்கள் இருந்தாங்க, எல்லாம் பொல பொலன்னு பயான் செஞ்சோம். பத்ரை பற்றி, உஹதை பற்றி எல்லா நிலைகளிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் விட்டுவிட்டோம். அந்த இரு மூன்று அம்ச திட்டத்தில் ஒன்று, ஜமாத்தோடு ஐக்கியத்தோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து தோல் கொடுத்து நிஃபாக், முனாஃபிக் தன்மையை களைய வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆன், ஹதீஸ், ஷரியத்தின் சட்டங்கள், இமாம்களின் வல்லுநரான சிந்தித்து நமக்கு தெளிவுபடுத்திய வாழ்க்கையின் சாரம்சங்களை கடைபிடிக்க வேண்டும். அகம்பாவத்தினாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற மமதையினாலும் அவைகளையும் நாம் குழிதோண்டி தவிடுபடியாக்கி பிதைத்துவிட்டோம். இங்கே ஜமாத்தில் ஒற்றுமையும் இல்லை. இரண்டாவதாக, மார்க்க அனுகூலங்களை படித்து அதன்படி செயல்பட்டு ஐக்கியத்தன்மையோடு வாழும் நிலையும் இல்லை. ரெண்டும் அவுட். மூன்றாவதாக, ஹராம் ஹலாலை பேணி வாழ்ந்தால் நமக்கு வெற்றி இருக்கு. இந்த ஹராம் ஹலாலுடைய விஷயத்தில் நாம் மிக பொடுபோக்கானவர்களாக ஆகிவிட்டோம். வியாபாரத்திற்கு லோன் போடுறோம், பேங்கில் வீடு கட்ட லோன் போடுறோம், ஒரு சொத்து வாங்க லோன் போடுறோம். அப்போ நம்மள்கிட்ட கேட்குறாங்க, ஏஜரத் இதெல்லாம் சாத்தியப்படுமா? இஸ்லாம் என்பதே சாத்திய கூறு உள்ளது தானே. அந்த இஸ்லாத்தை தவிடுபடியாக்கியதற்கு பிறகு சாத்தியப்படுமா என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லா வல் தந்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களுக்கு எல்லாம் சாத்தியம், முனாஃபிக்கீன்களுக்கு சாத்தியப்பட வேண்டிய வேலை இல்லை. காரணம், அதே அல்லாஹ் ஆயத்திலே குறிப்பிடும்போது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல் முனாஃபிக்கீன் லகாதிபூன், வஞ்சகர்கள் பொய்யுரைப்பார்கள், முனாஃபிக்கீன்கள் கீழாலே உள்ள சிந்தனையில் இருப்பார்கள். இன்னமல் மூமினூன் இஹ்வத்துன், மூமின்கள் தான் அந்த சகோதர தன்மையை,
ஒற்றுமையை மூன்று அம்ச திட்டத்தில் முதலாவது சொன்ன ஜமாத்தின் கொள்கையை கடைபிடிப்பார்கள். இப்போ ஒரு பிரச்சனை, ஜமாத்து கட்டுப்படுறதில்லை, நேராக வாடா போலீஸுக்கு போயிடுறான், வாடா வக்கீல பிடிப்போம், வாடா கோர்ட்டுக்கு போயிடுவோன்றான். ஒரே ஜமாத்தில் ஒரு 1000 5000 தலைக்கட்டு உள்ள ஒரு ஊரில் ஒரு ஜமாத்துக்கு கட்டுப்படுவதற்கு பகரமாக அந்த ஜமாத்திலும் கட்ட பஞ்சாயத்துக்கள், எது நேர்மை? அந்த கிரந்தங்களை படித்து அதை உணரவில்லையா? ஒவ்வொரு தொழுகையிலையும் நமக்கு உபதேசம் செய்யப்படுது, சுபுல உபதேசம் அல்லது மகரிபில இசாவில் உபதேசம் கேட்குறோமே. ஹதீஸ ஒரு ஹதீஸ் ஒரு நாளைக்கு கடைபிடிக்க வேணாமா? நம்ம ஒரு ஆயத்தை நாம் சிந்திக்க வேணாமா? இதுவரைக்கும் குரான் ஓதுறோம், 30 ஜுசு, 114 சூரா, 14 சஜதாக்கள், சிறிய பெரிய ஆயத்துக்கள், சிறிய பெரிய சூறாக்கள். இவ்வாறெல்லாம் நாம் குர்ஆனுடைய சாரம்சங்களை தெரிந்து அந்த சாரம்சங்களை கடைபிடித்தால் வெற்றி என்பதை உணர்கின்ற பொழுது நம்மை வழி சருக வைத்து விட்டான் ஷைத்தான். அதைத்தான் அல்லாட்ட கேட்டான், லஉகுவி என்னக்கு மஜ்மயின், அனைவரையும் கெடுக்காமல் விடமாட்டேன்டான். எல்லாத்தையும் கேட்டான். அப்போ நம்ம என்ன பிஸ்கோத்துக்கு பிறந்த பல? அப்போ அல்லாஹ் சொன்னான், எல்லா இபாதக்கள் முகலசின், ரொம்ப பொறுமையாக அல்லாஹ் சொன்னான். அவன் பொறுமையாக இருக்கிற அவசியமே இல்லை, அடிச்சு நச்சுண்டு அவன் மூக்கில் ரத்தம் வர்ற மாதிரி செஞ்சுருக்க முடியும் அல்லாஹ். ஆனால் இவ்வுலகம் மாறுபுரிவோருக்கு, அவ்வுலகம் அருள் உள்ளோருக்கு, மாணவியை பின்பற்றியவருக்கு, அருள் இழந்தவர்களுக்கு இவ்வுலகம். அப்போ இந்த உலகத்தில் அருளை இழந்தவர்களுக்கு லோன் போட, வீடு கட்ட, அதுலேயும் ஒரு சாரார் கூடும் என்றெல்லாம் பத்துவா கொடுக்கக்கூடிய நிலைகள். எவை பத்துவா கொடுத்தாலும் செல்லாது, அதுக்கு பேர் பத்துவா தான், டோன்கர். அதுக்கு எத்தகைய வேலையும் செல்லாது. ஆகையினால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்குள் எப்படி இருக்கு என்பதை நாம் சிந்தித்து செயல்படுவதற்குத்தான் திறமைகளை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக கற்றுத்தர்றான். அந்த திறமைகள் ஒன்று திலாவத்தை குர்ஆன், சலவாத், திக்ரு, தஸ்பீஹ், ஃபிக்ரு, ரியாலாத். இரண்டு, தன் தவறுகளை களைந்து தனக்குள் அல்லாஹ் ரசூலை தேடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த வழிகளிலே அமல் செய்வது. மூன்றாவது, தற்பெருமை, ஆணவம், அகம்பாவம் இவைகளை நாம் முழுக்க உட்டொழிப்பது. நாம் எங்கே இருக்கோம், கொஞ்சம் காசு வந்துருச்சுன்னா பத்தியாடா அந்தால அஜர்த்து பாரு, நமக்கு பின்னாலேயே வருவார். சமுதாய பணி செய்கின்ற அந்த ஆளுமை எவ்வளோ இழிவான நோக்கத்தோடு மக்கள் பார்க்கக்கூடிய சூழல். சமுதாயத்துக்குன்னு அவர் இறங்கிய பிறகு அவருக்கு என்ன சம்பாத்தியம் இருக்குது? அது ஜமாத்துக்கள் நிர்ணயிக்கணுமா அல்லவா? ஜமாத்து தான் இப்போ சரியில்லையே. ஏன் சரியில்லை? குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் ஆய்வின் சூஃபிய வாழ்க்கை இல்லை. அது இருந்தால் மானிட சமுதாயம் அந்த உலமாக்களை மகா உயர்வுடன் கணித்து வாழ்க்கை நடத்தும்போது எதுக்கும் லோன் போட வேண்டியதில்லை, நர்துவாவின் மூலமாக அனைத்தும் நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். இதுதான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. மக்காவை விட்டு ஹிஜரத்தானதற்கு பிறகு எத்தனை சஹாபாக்கள் வந்தார்கள், அத்தனை பேரிடத்திலும் என்ன பொன் பொருள் இருந்ததா? வீடு மாடி மனைகள் இருந்ததா? ஹிஜரத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. அந்த ஹிஜரத்திலே ஃபுக்ராக்கள், சஹாபாக்கள், மதீனா வாசிகள், வசதி உள்ளவர்கள், இங்கு வசதியை திறந்து வெளியே வந்தவர்கள், அங்கே மதீனாவில் உள்ளவர்கள் வசதி இருந்தார்கள், அந்த வசதியை சம பங்குகளாக தேவை உடையவர்களுக்கு கொடுத்து தீனை வளர்த்தார்கள்.
அருளும் பொருளும் இருந்தால் தீன் வளரும். அருள் இருந்தால் அமல் செய்யலாம், ஆனால் பொருள் மட்டும் இருந்தால் கருகி நாசப்படுத்தும். காரோன் நும்ரூது உமையா உபயமுனு கலப் ஃபிரௌன் ஹாமான் நும்ரூத் எப்படி ஆச்சு வாழ்க்கை? கொடி கட்டி பிறந்தானுங்க, அந்த கொடியை பீச்சாங்கையில் கூட தொட முடியாமல் ஆக்கி போச்சு. கடைசியில் ஃபிரௌன் தன்னுடைய மனைவி ஆயிஷா ஆசியார் அலி அல்லாஹு அன்ஹா, ஆசியார் அலி அல்லாஹு அன்ஹாவை துடிக்க 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 அம்பெய்து தகாத இடத்தில் அம்பெய்து அவர்களை வஃத்தாக்கக்கூடிய நேரத்திலே தான் அல்லாவிடத்தில் கேட்டார்கள், ரப்பி எனக்கு ஒரு ஜன்னத்தை நீ கட்டு. அல்லாஹ் கெட்டி காமிச்சான், சிரித்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாம் சொல்வதை போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லா என்று அவர்கள் சொல்லி இஸ்லாத்தில் இன்னுயிர் நீர்த்தது. அருளை கொண்டா பொருளை கொண்டா, அத்தனை மில்லியன் பொருள் இருந்த ஃபிரௌன் அவன் போட்டிருந்த செருப்பு தங்கம், குருசி தங்கம், அவன் குதிரையினுடைய கால்களுக்கு போடப்பட்டிருந்த குழாம்புகள் தங்கம், என்ன பிரயோஜனமானது? யாவைலா அப்சூஸ் என்ற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். இதை சமுதாயம் உணரணுமா இல்லையா? அதற்கு ஜகாத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு ஜும்மாவில். ஒருத்தன் இழிவான கண்ணத்தோடு நமக்கு பின்னால் உட்காந்து பேசலாம் ஜும்மாவிலேயே, இந்த ஆள் பெருசாக ஜகாத்தை பற்றி சொல்வார், இவர் இடம் வாங்கினா ஜகாத்து கொடுப்பாரான்னு கேட்குறான். ஜகாத்தை பற்றி பேசக்கூடியவர்கிட்ட பொருள் இருந்தால் கொடுக்கவா மாட்டார். இப்போ மக்களுக்கு சட்டங்களை சொல்வதை இழிவாக கருதக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய மக்கள் ஆனதால் தான் ஆர்எஸ்எஸ் இடத்திலும் தகாதவர்களிடத்திலும் நைய புடைக்குகின்ற அடி வாங்கி செதறுக்கு செதறாங்க. இன்னைக்கு முஸ்லிமுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது, குர்ஆன்களை எல்லாம் சூறையாடப்படுது. காரணம் என்ன? அஃபலாய் தத்தப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, ஏன்டா இப்படி செய்கிறீங்க? சிந்திக்க வேணாம், அந்த ஆயத்தை நீ சிந்திச்சுப்பார், உனக்கு விளங்கும். மானம் வெக்கம் சூடு சொரணை இஸ்லாத்தின் தன்மை உன் உடம்பில் இருந்தால் முன்னால் வாசிக்கப்பட்ட ஆயத்தை நீ சிந்தி. வாக்கிமு சலா வாத்து ஜக்கா வர்க்கவும் ஆர் ராக்கீன், ஜக்காத்துடைய சட்டம் ஹிசாபு நிசாபை சிந்தி. சட்டம் சொல்கின்ற ஆளுமை எள்ளி நகையாடக்கூடிய எளியவர்கள் இருக்கின்றார்கள். அதனால தான் எதிரிகளை கொண்டு அவர்களை அடக்குமுறைக்கு கொண்டு வர்றான்ல, அதுதான் காரணம். ஏ சட்டத்தை மதிக்க மாட்டற, அதைத்தான் இங்கே அல்லாஹ் கேட்குறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும், உங்களின் மீது அல்லாஹ்வுடைய ஃபதுல் சிறப்பு இல்லை என்று சொன்னால், வ ரஹ்மத்தஹு மாநபியின் ரஹ்மத்து கருணை இல்லை என்று சொன்னால், வ அன்னல்லாஹ நீங்கள் எதிலே தப்ப முடியாது, நிச்சயமாக அல்லாஹ் ரவுஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கான். ரவுஃபுன்னா என்ன? ரஹீம்டா என்ன? ரவுஃபுடைய தன்மை என்ன? ரஹீமுடைய தன்மை என்ன? இவைகளையெல்லாம் நாம் சிந்தித்தால் இஸ்லாத்திலிருந்து முஸ்லீம், முஸ்லீம் இருந்து மூமின், மூமின் இருந்து மூமினாத் முத்தகி, இப்படி நாம் ஆகலாமே. நமக்கு ஏன் அந்த வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருக்கு? நாம் இந்த ரவுஃப் ரஹீமின் அடிப்படையில் நாம் சிந்தித்து வாழ வேண்டும். அடுத்து சொல்கிறான், யா யுஹல்லதீன் ஆமனு, இதெல்லாம் சாதாரணமானவனுக்கு சொல்லலை இந்த ஆயத்து. யா யுஹல்லதீன் ஆமனு, மீ விசுவாசிகளே, மூமின்களே, தன்னை முஸ்லீம், பாட்டல் முஸ்லீம், பரம்பரை முஸ்லீம் இங்கே வேலை இல்லை. யா யுஹல்லதீன் ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவற்றை, ஷைத்தானுடைய சொல்லை, ஷைத்தானுக்கு வழிபடுதலை நீங்கள் செய்யாதீர்கள். பெரிய எச்சரிக்கையில் இது. ஒமை எத்தபே ஹுதுவாதி ஷைத்தான்,
ஷைத்தானுடைய அடிச்சுவற்றை உபதேசத்தை ஷைத்தான் வழி கெடுக்குகின்ற ஆதாரத்தை கொண்டு வழி கொடுத்து வழி கெடுக்குகின்ற அந்த ஷைத்தானுடைய குத்துவத் அவனுடைய உபதேசங்கள் எட்டுக்களை நீங்கள் கேட்டால் ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் அருவருக்கத்தக்க மானக்கேடான ஈனச்செயலை தான் உங்களை செய்ய வைப்பான். இந்த பயான் செய்யும்போதே சொல்கிறானே ஜும்மாவில் தால் சொல்லுவார் ஜக்காத்து கொடுப்பாரான்னு கேட்குறான். அவர் ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு வசதி இருந்தால் பள்ளியிலே முத வந்து இருக்க மாட்டார். சட்டத்தை சொன்னால் கேட்கணுமா இல்லையா? பொண்ணுக்கு பிறந்த பயல்களா பெண்ணுக்கு பிறந்த பயல்களான்னு தெரியல. அல்லாஹ்வே நல்லடியார்களே, அற்ப உலகில் ஆட்டி படைக்கும் கொஞ்ச செல்வத்தை வியாபாரத்தை வைத்து பிளாட்பாரத்தில் கடைகளிலே அமர்ந்து வியாபாரம் செய்து கையேந்தி பிழைப்பு நடத்துவதிலிருந்து மார்க்க நிபுணர்களை குறை கூறக்கூடிய ஒரு ஆற்றலில் இன்னைக்கு ஒரு இஸ்லாமியன் வெளிவந்து விட்டான் என்று சொன்னால் ஏன் ஆர்எஸ்எஸ் காரன் உங்களை நொம்பளம் செய்ய மாட்டான்? இதுக்கு முதல் பதில் தெரிய தயார் பண்ணுங்க. இன்னஹு யௌமுரு பில் ஃபஹ்ஷா இவள் முன்கர் அறுவருக்கத்தக்க மானக்கேடான ஈன ஷைத்தான் அந்த ஷைத்தானுடைய கொள்கைகளை பின்பற்றும்படி உங்களை ஆக்கிவிடுவான். நீங்கள் ஹராமத்தான் செய்வீங்க, லோன் தான் போடுவீங்க, வட்டி தான் வாங்குவீங்க என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள். எனவே வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணையும் ஒரு அஹ்மத்தகு ரசூலுடைய பின்பற்றுதலும் உங்களுக்கு இல்லையானால் மா ஜகா மின்கும் மின்னஹதின் அபதா. எவ்வளோ சூசகமாக சொல்கிறான் அல்லாஹ். உங்களை யாரும் கருவி சுத்தப்படுத்த முடியாது, நீங்கள் நஜீஸாகிடுவீங்க. வலா கின்னல்லாஹ யுஸக்கி அல்லாஹ் உங்களை பாதுகாத்து பரிபக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி மை யஷா நாடியோர்களை அந்த நிலையில் பரிசுத்தப்படுத்தி அவர்களை தூய்மையாக்கி மாணவியின் ரஹ்மத்தை பின்பற்ற வைத்து அவர்களை உயர்வானவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான். வல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹ் கேட்பவனும் அறிபவனுமாக இருக்கான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்பதை முதல் கொண்டு அவன் ரெக்கார்டில் பதிவு செய்யப்படுகின்றது. நாம் உணர வேணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முந்தி ஆயத்தில் வல்லாஹு யாலமும் அன்தும் லா தஅலமூன் எல்லாம் அல்லாஹ் அறிஞ்சிருக்கான். நீங்கள் சொல்கிற மாதிரி அல்லாஹ் விட்டுட்டு அசால்ட்டாக இல்லை, எல்லாம் அல்லாஹ் அறிஞ்சிருக்கான். நீங்கள் என்ன செய்கிறீங்க என்பதையும் அல்லாஹ் அறிஞ்சிருக்கான். உங்களை யார் வழி கெடுக்கிறா, ஏன் வழி கெடுக்கிறாங்க, நீங்கள் ஏன் வழிகட்டீர்கள் என்பதையும் அறிஞ்சிருக்கான். அதனால தான் அவனுடைய தனிப்பெரும் கருணையும் சிறப்பும் உங்களுக்கு இல்லையானால் நீங்கள் சூறையாடப்பட்டு விடுவீர்கள் என்ற கருத்துடைய அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்படி இருக்கும்போது தான் இந்த மாறு உரிந்தோர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சவுக்கடியாக நரகத்தை தயார் பண்ணி வச்சுருக்கான். இந்த நரகத்துடைய நிலைகள் நரகத்துடைய அந்த சிஃபத்துக்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமா? அபி ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் நெருப்பை படைத்து அவுகத அலன்னார் அல்ஃபசனா 1000 ஆண்டுகள் அப்படியே நெருப்பை போட்டான். ஹத்தா இஹ்மர்ரத்து அந்த நெருப்பு செவந்து விட்டது. 1000 ஆண்டு கழித்து சும்மா அவுக்கத அலைக அல்ஃபசனா 1000 ஆண்டு திருப்பி அந்த நெருப்பை அல்லாஹ் உஹ்ரா மறுநிலைக்கு மாத்தனான். ஹத்தா அபி அல்லத்து பிறகு அந்த நெருப்பு வெண்மையாக ஆனது. முதல் சிகப்பு, ரெண்டாவது வெள்ளை, 1000 வருஷம் போட்டான்ல. 3வது வருஷம் அந்த நெருப்பை மாற்றினான், அது 1000 வருஷம் போட்டான். பிறகு சவுதா கல் லைலில் மதுலூம் முதலீம் கும்மிருள் அத்த ஜாமத்தில்வாங்க, அந்த அத்த ஜாமத்தில் எப்படி இருள் இருக்கோ அது போன்று அந்த நரகம் மாறியது.
நரகத்துடைய நிறம் சிவப்பு வெள்ளை கருப்பு. இது இன்றைக்கு நாட்டின் கொடிகளாக கூட முஸ்லீம் நாடுகளில் கொடி பார்க்கலாம். நீங்கள் நாம் சொன்ன கலரில் நரக நெருப்பின் கொடிகள் தான் அது. உலக வாழ்வு ஒரு நரகம், அதை சொர்க்கமாக மாற்றி அமைப்பதற்கு என் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் நிறைந்த பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாம் நரகத்தின் கொடூர தாக்குதலிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளதான் அல்லாஹ் அமல்களை கடமையாக்கினான். அமல்களை கடமையாக்கிய அல்லாஹ் ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொரு அமலுக்கும் சீரம்ச சிறப்புகளை அல்லாஹ் வச்சான். ஆனால் நாம் அந்த சீரம்ச சிறப்புகளை அடைவதற்கு பகரமாக எள்ளி நகையாடுகின்ற எளிய கூட்டத்தில் நாம் இருந்து கொண்டு மார்க்கத்தை பின்பற்றினோம், மார்க்கத்தை அறிந்தோம், அறிவோம், அறிய செய்வோம் என்று நாம் பிதற்றி திரிகின்றோமே தவிர அதை சரியான முறையில் உணர்ந்து கற்று உணரவில்லை. இன்னைக்கு குர்ஆன் ஓதுகிறோம் ஒரு ஜுசு, அந்த ஓதிய குர்ஆனுடைய ஜுசுக்களில் மெலிசான அர்த்தங்கள் இன்னைக்கு தமிழில் வந்திருக்கு. குழப்பவாதிகள் எழுதியதை நாம் பார்க்கக்கூடாது. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய உலமா பெருமக்கள் எழுதியது, அந்த எழுதிய அந்த ஆயத்துக்களை லேசாக நாம் நெட்டோட்டமாக படிப்பது. அப்போ ஓதுனதற்கும் அந்த படிக்கக்கூடிய நிலைகளில் சில கருத்து விளங்கலைண்டா அந்த விளங்காததை குறிப்பெடுத்து அறிஞர்கள் ஆளுங்களிடத்தில் சென்று கேட்கணும். அவர்களுக்கு தகுந்த பதில் சொல்ல ஒரு வாய்ப்பு இல்லையானால் அதைவிட அறிந்தவர்களிடத்தில் நாம் செல்லணும். காரணம், பணம் சம்பாதிக்க எங்கெங்கெல்லாம் செல்கின்றோம், மார்க்கத்தை உணர ஏன் அடுத்தவரிடத்திலே அறிஞர்களிடத்தை சென்று கேட்பதை வெக்கப்படுகின்றோம். வெக்கம் நாணம் இஸ்லாத்தை நம்மை அழித்துவிடும். ஆகையினால் வெக்கம் நாணம் ஞானம் இவைகளை உணர நாம் சரியான நேரிய வழி ரஹ்மத்துல்லில் ஆலமீன் காட்டித்தந்த வழியை பின்பற்றுவோம். வல்ல ரஹ்மான் நம்மை அறிவுரை பகன்ற விளங்கிய அறிவுடைய மக்களாக வாழ்வதுடன் நீதி நேர்மை உண்மையுடன் நாம் தினமும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற பாவங்களை களைந்து அல்லாஹ்விடத்தில் கல்வியின் விளக்கத்தை பெற்று சாலிஹீனாக மாற வல்ல ரஹ்மானின் நல்லர்களை அடைவோம். யா அல்லாஹ், அல்லாஹுமா ஃபில்லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும் ஆயித்திக்கனா மினன் நார் வதுகில்னல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وآله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك عليه والسلام. السلام عليكم ورحمة الله وبركاته.